ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் விபிஏ பார்ட் 177ல் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஹெச் லுக்கப் ஃபங்க்ஷனை வந்து ஆட்டோஃபில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆட்டோஃபில் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூசேஜ் அப்படின்னாக்க, இதில் வந்து நம்ம லூப்பிங் யூஸ் பண்ண மாட்டோம். லூப்பிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ஹியூஜ் டேட்டா பேஸில் நீங்கள் வந்து ஹெச் லுக்கப் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகும் எக்ஸலு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ஃபியூ ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஹரிசாண்டல் டேபிள் இருக்குது. என்னோடய லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரோ வைஸாக இருக்குது, இந்த எம்ப்ளாயி ஐடி தான். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் பர்சன் நேமு சேல்ஸ் வேல்யூ வந்து இங்கே சோர்ஸ் அப்படின்ற ஷீட்லேருந்து நான் இங்கே ரிட்ரீவ் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா எம்ப்ளாயி ஐடிஸ் இருக்குது, அதுக்கு ரெலவெண்ட்டான சேல்ஸ் பர்சன் நேமு சேல்ஸ் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? நமக்கு இங்கே ஃபியூ எம்ப்ளாயி ஐடிஸுக்கு தான் நம்ம வந்து இங்கே வேல்யூ ரிட்ரீவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து எந்த ஃபார்முலாஸும் இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது ஜஸ்ட்டு இந்த டூ செல்லுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி எல்லா செல்ஸுக்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தென் நம்ம வேல்யூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க, இந்த ஃபார்முலாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும் பை த டிஃபால்ட்டாக. நான் என்னோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்லுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து மேனுவல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அந்த ஃபார்முலாவை எல்லாத்தையும் காப்பி பண்ணி நான் எல்லா செல்ஸுக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட இந்த கால்குலேஷனை வந்து நான் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் நான் வந்து வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இப்போ இந்த கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹெச் லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து லூப்பிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன், அந்த ஃபைலை, அது எப்படி ஆக்ட் ஆகும், அது ஏன் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறத. இப்போ வந்து நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், அந்த டேட்டா வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 147 பார்ட் 147ல் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கேயும் சோர்ஸு டெஸ்டினேஷன் இருக்குது, சோர்ஸு டெஸ்டினேஷன். இப்போ நான் இங்கேயும் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக கெட் வேல்யூ ஃப்ரம் அதர் ஷீட்னு இருக்குது. இப்போ நான் கொடுக்குறேன் டைரெக்டாக எனக்கு சோர்ஸ் அப்படின்ற ஷீட்லேருந்து எனக்கு வேல்யூ வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் கிளியர் கொடுக்குறேன், கிளியர் ஆகிடுது, ரிட்ரீவ் ஆகிடுது. இப்போ அந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் இப்போ இது ஸ்மால் டேட்டா செட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, 1 செகண்ட்லேயே உங்களுக்கு ரன் ஆகிடும். இதே நீங்கள் ஒரு 10,000 lakhs கணக்கில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை இந்த ஹரிசாண்டல் டேபிளில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த லுக்கப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஃபரன்ஷியேட் வந்து டெஃபினட்டாக தெரியும். ஸோ அப்போ வந்து இந்த லூப்பிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டெவலப்பர் டேப் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 147 தான் நம்ம ப்ராஜெக்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மாடியூல் 1ல் வந்து கோடு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த விண்டோ வந்து நான் உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெச் லுக் அப் ஃப்ரம் அதர் ஒர்க் புக்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து அதர் நம்ம இந்த பார்ட் 147ல் வந்து என்ன பண்ணியிருப்போம், அதர் ஒர்க் புக்கில் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருப்போம் ஷீட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ வேரியபிள், என்னோட லாஸ்ட் காலம் நம்பர் ஃபைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஐ ஜே இன்டிஜர் டேட்டா டைப்பில், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லாங் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணியிருப்பேன். இந்த ஐ ஜே வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங்கில் யூஸ் பண்ணியிருப்பேன், இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில். ஸோ என்னோட லாஸ்ட்டு ரோ இந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டில், இந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டில் என்னோட லாஸ்ட் ரோ இங்கே வந்து தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஏ காலமை பேஸ் பண்ணி நான் ரோ கவுண்ட் எடுக்கிறேன், லாஸ்ட் வேல்யூ ஃபைன் பண்ணி அந்த வேல்யூவோட ரோ இண்டெக்ஸு. அதேமாரி லாஸ்ட்டு காலம்
நம்பர் வந்து கவுண்ட் எடுக்கிறேன். எதை பேஸ் பண்ணினா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஹெட்டர் ரோ பேஸ் பண்ணி நான் லாஸ்ட் காலம் கவுண்ட் எடுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே காலமோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு அங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? மை ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏயு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸில் ஏலிருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு யூ வரைக்கும் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து எக்ஸஸாகவே ஒரு காலம் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து திஸ் ஒர்க் புக் டாட் ஆக்டிவேட் தேவையில்லை. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அதர் ஒர்க் புக்கில் வந்து ரெட்ரீவ் பண்ணதுனால நம்ம இந்த கோடு கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து வித்தின் ஏ ஒர்க் புக்கில் நம்ம அதர் ஷீட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ அந்த கோடு வந்து நமக்கு நாட் ரெக்வயர்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஜே ஈக்குவல் டு லாஸ்ட் காலம், என்னோட ஜேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில், காலம் தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இந்த செகண்ட் காலம்லேருந்து அப் டு லாஸ்ட் காலம் இண்டெக்ஸு, அந்த வேரியபிளில் என்ன காலம் இருக்கோ அது வரைக்கும், தட் மீன்ஸ் இது வரைக்கும் எனக்கு கன்சிடர் பண்ணிக்கும். இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி ஐ ஈக்குவல் டு லாஸ்ட் ரோ, ஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ரோ, அதே மாதிரி லாஸ்ட் ரோ வந்து இந்த தேர்ட் ரோவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகணும். அந்த இதை நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் டாட் செல் 2, j.value. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் செல்ஸில் வந்து ரோ நம்பர் வந்து நான் 2 கொடுக்குறேன், காலம் வந்து j கொடுக்குறேன். அப்போ வந்து எனக்கு ஆப்வியஸ்லி B2 இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லுக்அப் ஃபங்க்ஷன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமுக்கான லுக்அப் வேல்யூ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனு, இந்த லைனு வந்து நேமை கெட் பண்ணுறது வி லுக்அப், ஹெச் லுக்அப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூவை, ஸோ 2H லுக்அப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக நம்ம ஆக்ட் ஆகிறதுக்காக என்னோடய செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸு 2, j காலம் நம்பர் வந்து டைனமிக்காக அது சேஞ்ச் ஆகிட்டே போவோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 3 காலம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக சேஞ்ச் ஆகி தான் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் டாட் ஹெச் லுக்அப் ஆஃப், இதுதான் நமக்கு வந்து இந்த ஹெச் லுக்அப்போட சிண்டாக்ஸு. இது வந்து நம்ம நார்மலாக லூப்பிங்கில் கொடுக்கும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ அதர் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஹெச் லுக்அப் ஆஃப் இதோட லுக்அப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நீங்கள் இந்த கோடு வந்து நமக்கு லென்த்தாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், இது எல்லாமே என்னோடய லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ எதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க ரோ 1 ஜேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த B1 ஐடி தான் வந்து எனக்கு லுக்அப் வேல்யூவாக இருக்கும். இங்கே டேபிள் அரே வந்து பார்த்தீங்கன்னா மை ரேஞ்சு கொடுத்துட்டேன். மை ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு வந்து ஏயு அப்படின்ற ஏலேருந்து யூ காலம் வரைக்கும் நமக்கு ரேஞ்சு செட் பண்ணிட்டோம் எங்கன்னா சோர்ஸ்ன்ற ஷீட்டில். ஸோ அதை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ரோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோ இண்டெக்ஸ் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு ரேஞ்ச் லுக்அப். ஓகேங்களா? எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், ஸோ நான் அதுக்காக கொடுத்துக்கிட்டேன். சேம் லைக் செகண்ட் ஹெச் லுக்அப்புக்கும் வந்து என்னோட டீட்டெயில் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன், 3 ரோ இண்டெக்ஸ் வந்து 3, ஸோ 3 கொடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஐ என்னோட ரோவை வந்து லூப்பை ரொட்டேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த காலமையும் வந்து லூப் வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொட்டேட் பண்ணிட்டு எனக்கு என்சப் ஆகிடும் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரன் பண்ண போகிறேன். இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ நான் டெஸ்டினேஷன் அப்படின்ற இந்த கோடை கொஞ்சம் நான் ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நமக்கு எல்லாமே வியூ ஆகிற மாதிரி நான் விசிபிளில் வச்சுக்கிறேன். இப்போ டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டில் தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்க வேல்யூ வந்து கெட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். F8 ஃபங்க்ஷன் கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக்அப் க்ராஸ் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரகுராமன் சொல்லிட்டு பஞ்ச் ஆகுது, 222 சேல்ஸ் வேல்யூ. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக இந்த லூப் வந்து ரோ வைஸாக நமக்கு ரொட்டேட் ஆகும், காலம் வைஸாகவும் ரொட்டேட் ஆகும்.
டூ லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு லாஸ்ட் வேல்யூ என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ லூப் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜேக்கு போயிடும். வந்து பாருங்கள் இப்போ எண்ட் ஆகிடும், எண்ட் சப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் இன்செர்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டோம் அந்த மேக்ரோவை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் லுக்கப் ஃப்ரம் அதர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஹெச் லுக்கப் ஃப்ரம் அதர் ஷீட்டு அந்த மேக்ரோ நேமை நான் இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கண்டென்ட் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து செப்பரேட் மாடியூலு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் திஸ் ஒர்க் புக் ஒர்க் ஷீட்ஸ் டெஸ்டினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா B2லேருந்து K3 வரைக்கும் கிளியர் கொடுத்துக்கிறேன், கிளியர் கண்டென்ட். ஓகேங்களா? அதை தான் நான் இங்கே வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ கிளியர் கொடுக்குறேன், கிளியர் ஆகிடுது, கெட் வேல்யூ, பர்ஃபெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்காது, வேல்யூஸாக தான் நமக்கு வந்து பஞ்ச் ஆகும். இப்போ இந்த மெத்தடில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அந்த லூப் வந்து நமக்கு ஒவ்வொரு டைமும் ரொட்டேட் ஆகி அந்த வீலுக்கு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஹியூஜ் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்ட் 177 நம்ம வந்துட்டோம். இங்கே டெவலப்பர் டேப் போகிறேன், விஷுவல் பேசிக் நான் போயிடுறேன். இங்கே ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அகைன் இன்செர்ட்டில் போயிட்டு மாடியூல் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்றேன். H lookup function autofill நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சப் ப்ரொசீஜருக்குள்ளே தான் நம்ம கோடு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 variables வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிம் ஆரஞ்சு ஆஸ் ரேஞ்ச் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் லாஸ்ட்டு ரோ ஆஸ் லாங் டேட்டா டைப்பில், பிகாஸ் என்னோட லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணணும். அந்த ரீசனுக்காக நான் வந்து இங்கே லாஸ்ட்டு ரோ அப்படின்ற வேரியபிளை வந்து லாங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டில் டாட் ரேஞ்ச் ஆஃப் B2 டாட் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னாக்க இந்த B2 செல்லு நம்ம ஃபார்முலா அந்த சேல்ஸ் பர்சனோட ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதேமாதிரி சேல்ஸ் வேல்யூக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா எண்டில், இந்த டபுள் கோட்ஸில் தான் நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை அசைன் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா டைரெக்டாக நீங்கள் இங்கே ரைட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இங்கே கோடில் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல்லே அந்த கோடை வந்து இங்கே ஃபார்முலா டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெச் லுக்கப் கொடுக்குறேன். என்னோடய லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த B1 செல்லு, இதில் வந்து நான் F4 ஃபங்க்ஷன் கீழே F4 கொடுத்து என்னோடய காலமை வந்து நான் அன்லாக் பண்ணிக்கிறேன், ரோவை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும், காலம் வந்து அன்லாக் ஆகிடும், ரோ வந்து லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டாலர் சைன் இருக்கும் ரோவுக்கு முன்னாடி, காலமுக்கு முன்னாடி இருக்காது. கமா என்னோடய சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டுக்கு போகிறேன். என்னோட டேபிள் அரே இந்த என்டையர் A1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T3 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரேஞ்ச் மாறக்கூடாதுங்கிறதுக்காக. கமா என்னோட ரோ இண்டெக்ஸ் நம்பர், நம்ம வி லுக்கப்பில் காலம் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், இங்கே வந்து ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் தான் இருக்குது என்னோட சேல்ஸ் பர்சன் நேமு. ஸோ 2 கமா என்னோட ரேஞ்ச் லுக்கப் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் பண்ணும். ஸோ 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு கரெக்டாக எனக்கு அந்த நேம் வந்துருச்சு. இப்போ அதே ஃபார்முலா காப்பி பண்ணி பாட்டமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட்டில் போயிட்டு இங்கே
த்ரீன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சேல்ஸ் வேல்யூ வருது, அந்த ரோ இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண உடனே. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டுட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து சேம் ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இண்டெக்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரோ இண்டெக்ஸ் வந்து த்ரீன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த ஏரியாவை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணோடனே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த செல்லில் வந்து வி லுக் அப் சாரி ஹெச் லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை ஆகிடுச்சு, செகண்ட்லேயும் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், வித் ஃபார்முலா மோட்லேயே இருக்கும். நம்ம இயர்லியராக பார்த்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா இருக்காது. இப்போ இங்கே ஃபார்முலா மோடிலே இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கோடு வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அகைன் லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் ஷீட்ஸ் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஷீட் அப்படியே நான் இங்கே வந்து நான் ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி, டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏ காலமை பேஸ் பண்ணி ரோஸ் கவுண்ட் எடுக்க போகிறேன். ரோஸ் டாட் கவுண்ட்டு டாட் எண்டு எக்ஸல் டாட் ரோ. இது நம்ம லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணுறதுக்கான கோடு. இது ஆல்ரெடி மெனி டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து cross ஆயிரும். ஓகேங்களா? ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் டாட் ரேஞ்ச் ஆஃப் இங்க வந்து B2ல இருந்து ஜே காலம் வரைக்கும் நான் அசைன் பண்ணிக்கிறேன். டில் என்னோட லாஸ்ட் வேரியபிள் வரைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வேரியபிளில் ஆப்ஜெக்ட் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோட எந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிடுறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டில் பி டூவில் இருந்து இந்த ஜே காலமில் என்னோட லாஸ்ட் ரோ வரைக்கும் நான் இந்த லாஸ்ட் ரோ தேர்ட் ரோ ஸோ இந்த ரேஞ்சை வந்து நமக
sheets of destination dot range of inga vandu pathina b2 b3 ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு செல்லையும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு இந்த ரெண்டு செல்லுலையும் வந்து ஃபார்முலா அப்ளை ஆயிருக்கும். இந்த ரெண்டு செல்லு நான் அப்படியே செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், B2 அண்ட் B3 அப்படின்னு சொல்லி நான் ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். டாட் செலக்ட் கொடுத்துருக்கேன், அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டு செல்லையும் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஃபார்முலா இருக்கிற செல்லை. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலெக்ஷன் டாட் காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆரஞ்சு, என்னோட ஆரஞ்சுன்ற வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ரேஞ்ச் ஆல்ரெடி செட் ஆகிருக்கும் B2லேருந்து ஜே காலம் வரைக்கும், அந்த லாஸ்ட் ரோ வரைக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், பேஸ்ட்டு ஸ்பெஷல் பேஸ்ட்டு ஈக்குவல் டு எக்ஸல் பேஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். கமா ஆப்ரேஷன் எக்ஸல் நன்னு. ஓகேங்களா. கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் இதில் வந்து இந்த செலக்ட் பண்ண அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணிடும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி கொண்டு வந்து இப்படி இந்த ரேஞ்சில் நமக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணிடும், பட் ஃபார்முலா அப்படியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அகைன் வந்து இந்த ஆரஞ்சு ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, ரேஞ்சை வந்து காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்துட்டு அகைன் வந்து ஆரஞ்சு டாட் பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூவாக நான் அதை கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. எக்ஸல்
பேஸ்ட்டு வேல்யூஸ் எக்ஸல் பேஸ்ட் வேல்யூஸ்னு நான் கொடுத்துட்டேன். இது ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இந்த ட்ராப்டவுனில் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் டேப் கொடுத்து என்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரேஞ்ச் ஆஃப் A1 செல்ல வந்து செலக்ட் ஆகி கர்சர் நின்றுணும். ஓகேங்களா, அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செலெக்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த பிளிங்கிங் மோடை வந்து நான் டிசேபிள் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் லைன் கிராஸ் ஆகுது, செகண்ட் லைன் கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அகைன் வந்து F8 கிராஸ் ஆகுது, இங்கே வந்து F8 ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் கிராஸ் ஆகுது. ரோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ வந்து கவுண்ட் வந்து 3 சொல்லி இந்த லாஸ்ட் ரோ வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. நான் ஆரஞ்சு வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் என்னோட கர்சர் வந்து இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனு கிராஸ் ஆன உடனே என்னோட கர்சர் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுச்சு, B2வையும் B3வும். அதுக்கப்புறம் காப்பி ஆகும், இந்த லைனு கிராஸ் ஆனோடனே காப்பி ஆகுது. அகைன் பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து என்னோட ரேஞ்சை வந்து காப்பி பண்ணுறேன், பிகாஸ் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் அகைன் வந்து காப்பி ஆகுது. அகைன் இப்போ பாருங்கள் இப்போ ஒன்ஸ் இதானதுக்கப்புறம் எனக்கு வேல்யூஸாக இதை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் A1 செல் வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், A1 செல்லில் போய் செலக்ட் பண்ணிடுச்சு கர்சரு. இப்போ இந்த பிளிங்கிங் மோடு டிசேபிள் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு, நம்ம கர்சர் வந்து A1 செல்லில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டாப்பிக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து Part 176 வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்க வீ லுக்கப்புக்கு இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோஃபில் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டனில் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக அசைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மேக்ரோ வந்து ரைட் கிளிக் பண்ணி இதில் போயிட்டு ஹெச் லுக்கப் ஃபங்க்ஷன் ஆட்டோஃபில் இதுதான் நம்ம இப்போ லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண மேக்ரோ Module 2 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள் இப்போ மேக்ரோ பட்டனில் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே டைரெக்டாக கிளிக் பண்ணுறேன், பர்ஃபெக்டாக நமக்கு வருது. ஸோ இதில் ஒன் மோர் அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். இதில் என்னென்னாக்க இப்போ இந்த ஈவெண்ட்லாம் நம்ம பண்ணணும் பார்த்தீங்களா, இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒன் மோர் அப்டேட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணோடனே இந்த இடத்துட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு அப்ளிகேஷன் டாட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் எக்ஸல் கால்குலேட் மேனுவல் மோடுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் என்னென்னாக்க யூசேஜ் அப்படின்னா அப்போ தான் உங்களோட கோடு வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இப்போ நார்மலாக ஃபார்முலாஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். இப்போ பாருங்கள் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் டாட் கால்குலேஷன் ஈக்குவல் டு எக்ஸல் கால்குலேஷன் மேனுவல் மோடுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது எப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கால்குலேஷன் வந்து இது வந்து கால்குலேட் ஆகாது, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் அப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த லைன் கிராஸ் ஆன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு பாருங்கள் இன் ஃபார்முலாஸில் ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்லேருந்து. ஓகேங்களா, இங்கே வந்து ஃபார்முலா நமக்கு அப்ளை ஆகிருக்கும் பட் கால்குலேஷன் எதுவும் நடக்காது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க இந்த ஈவெண்ட்டெல்லாம் நான் முடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து F8 ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சேம் வேல்யூவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது என்னென்னு
விட்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே சேம் வேல்யூ வந்து அப்ளை பண்ணியிருக்கு, ஆனால் ஃபார்முலா எல்லாத்துலேயுமே இருக்கு. பிகாஸ் அந்த காலம் இண்டெக்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலோட ரேஞ்சு வந்து நமக்கு எதுவுமே கால்குலேட் ஆகிருக்காது. ஸோ இந்த லுக்கப் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூவாகவே நமக்கு இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனுவல் மோட்ல இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து பாருங்க, நான் இதை வந்து இந்த எடுத்துட்டு நம்ம ஒன்ஸ் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த எடுத்துட்டு வந்து நான் அந்த கோடை வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்ளிகேஷன் டாட் கால்குலேஷன் ஈக்குவல் டு எக்ஸல் ஆட்டோமேட்டிக் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கோடை வந்து நீங்கள் இந்த எடுத்துட்டு தான் கொடுக்கணும். பிகாஸ் இப்போ பாருங்கள், நான் அந்த லைனை கிராஸ் ஆனவுடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பாருங்க, எனக்கு எல்லா வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லா வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு ரீகால்குலேட் ஆகிடுச்சு, இன்னும் ஃபார்முலா மோடில் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வேல்யூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னாக்க இந்த லைனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எண்டில் கொடுத்துட்டீங்கன்னா நோ யூஸு. பிகாஸ் நம்ம இங்கே வேல்யூஸாக எங்கே கன்வெர்ட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கோடை வந்து எனேபிள் பண்ணிடணும், கால்குலேஷன் மோடு வந்து எனேபிள் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும், கால்குலேட் ஆகும். இப்போ பாருங்கள் கால்குலேஷன் ஆப்ஷனில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எப்போல்லாம் ஒரு பிக்கெஸ்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ எக்ஸலில், அப்போ வந்து அதை அந்த மேனுவல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த கோடில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகும் கோடு. இந்த கான்செப்ட்டை பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.